இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து வாஸ்து சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் வரம் டி சரவணாதேவி அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம், நற்பவி நற்பவி நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா, பொதுவா வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கும் போது வீடு கட்டிட்ட பிறகு கிச்சன் எங்க இருக்கு, பீரோ எங்க வைக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களை தான் அடிக்கப்படியா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பொதுவா செப்டிக் டேங்க் எங்க வைக்கிறதுன்றது புரிதல் பல பேருக்கு இருக்கிறது இல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா தென்கிழக்கு இது மாதிரியான இடங்கள்ல செப்டிக் டேங்க் அமைக்கலாமா வேண்டாமான்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க முடியுமாம்மா? நிச்சயமா. இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான், வீடு கட்டும் போது இந்த வாஸ்து பற்றிய முக்கியத்துவம் தெரியாம வீடு கட்டிட்டு அந்த இடங்கள்ல போயிட்டு சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வாழ்வில் தடைகளும் சில விஷயங்கள்ல ஒரு மைனஸா ஃபீல் பண்ற ஒரு நிலையில இருக்கும் போதுதான் இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வராங்க ஜனங்க. அதுல வந்து பார்க்கும்போது இந்த தென்கிழக்கு செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அமைச்சிட்டு அதனால ஆரோக்கியத்துல குறைபாடுகளும் பிளஸ் வந்து அந்த வீட்டோட பெண்களோட வாழ்க்கையில ஒரு தடைகளும் ஏற்பட்டிருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியுமா. அதனால தென்கிழக்குல செப்டிக் டேங்க் அமைக்கிறதும் தென்கிழக்குல டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர்றதும் மிக தவறான அமைப்பு. இந்த அமைப்பை நிச்சயமா மாத்திக்கணும். செப்டிக் டேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட வடமேற்குல வீட்டோட சுவரும் காம்பவுண்ட் சுவர்லயும் டச் ஆகாம கரெக்டா மெஷர்மெண்ட் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு அளந்து அந்த இடத்த கரெக்டா அமைக்கும் போதுதான் அந்த இடத்துல வந்து பெண்கள் மட்டும் இல்ல மொத்தம் குடும்பமே ஆரோக்கியமாகவும் கடன் இல்லாத ஒரு அமைப்பு கொண்டு வர முடியும், மன குழப்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையும் அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த செப்டிக் டேங்கோட அமைப்பு தந்துட்டு இருக்குங்கம்மா. இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக நம்ம வந்து என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்களை பல இடங்கள்ல போய் பார்க்கும்போது இது இந்த தவறான அமைப்பு தென்கிழக்கு செப்டிக் டேங்க் அப்படிங்கிற அமைப்புல அந்த இடத்துல பல விளைவுகளை பாக்குற ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து நிச்சயமா இதை மாத்திக்கிறது அந்த இடத்துல ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செய்கிறதும் அந்த வீட்டோட பெண்களோட வாழ்க்கையில ஒரு பிரகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறதையும் கண் கூட பார்க்க முடியும். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி நற்பவி நற்பவி. ஓகேம்மா, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்கம்மா. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்பரந்தூர் கிராமத்துல இருந்து பேசுறோங்க. பேர் வந்து பவித்ரா. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? அம்மா இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா. அம்மா, இப்போ வீட்டுக்கு முன்னாடி வந்து கருந்துளசி வெள்ளை துளசி ரெண்டும் சேர்ந்து வைக்கலாமா இல்ல வெள்ளை துளசி மட்டும் வைக்கலாமாங்க? ரெண்டு துளசியுமே வைக்கலாங்கம்மா, சேர்த்தும் வைக்கலாம் தனித்தனியா வைக்கலாம். ஆனா வந்து நீங்க வைக்கிற இடம் தான் முக்கியம். உங்க வீட்டோட தென்கிழக்கு பகுதியில வைக்கிறது தான் நல்ல விஷயம். சுக்கரனோட ஆதிக்கத்துல உள்ள இந்த தென்கிழக்கு பகுதியில துளசி செடியை வச்சு தொடர்ந்து வழிபாடுகள் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரணமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அமைப்பா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாஸ்து சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ணி இணைப்புல ஒரு ரெண்டு நிமிஷம் காத்திருந்துட்டு உங்களோட டிவியோட வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன? வணக்கம். வணக்கம் மேடம். ஓகேம்மா, உங்களோட பெயர் என்னம்மா? அம்மா இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ் பாரதி, திருத்தணிங்க மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? என்னுடைய கேள்வி, இப்ப அம்மா சொன்ன போல அந்த தென்கிழக்குலதான் செட்டிங் டேங்க் இருக்கு, என் மகனுக்கு கல்யாணம் கை கொடுங்க மேடம். அம்மா வந்து ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்காங்க என் மகனை பத்தி சொல்லும் போது தீபம் போட சொல்லிட்டாங்க சனிக்கிழமை, அது செய்திருந்தா வந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நிச்சயமா இறையர்களால பிரபஞ்சத்தோட அருளாசியோட உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா சிறப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் மிக அதிகமா. அதனால வந்து
உங்களோட நல்ல எண்ணத்துக்கு நிச்சயமா உங்க மகன் மிக சிறப்பா வாழறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இயற்கை கொடுக்கும். நன்றி. இந்த இடத்துல வந்து இந்த தென்கிழக்குல இருக்கிற செப்டிக் டேங்க நீங்க இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வடமேற்குக்கு மாத்துறது சால சிறந்த விஷயம். அதனால இந்த விஷயத்த வந்து கேட்டுட்டு விட்டுறாதீங்க, உடனடியா அதை சரி பண்ணுங்க. இன்னும் மகனோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் வந்துட்டே இருக்குமா. நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், மக்களின் மனதில் நிம்மதி கிடைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். நாங்க தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். நாங்க ஃபவுண்டேஷன்ல. ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன். வணக்கம் தம்பி, சொல்லுங்க மேம். இந்த வடமேற்கு படிக்கட்டு போட்டிருக்கோம் மேடம். அது கீழே இந்த மாதிரி இந்த வாஷிங் மிஷின், இந்த மாதிரி மோட்டார், இந்த மாதிரி இதுல வச்சிருக்கோம். அது மாதிரி வைக்கலாமா மேடம்? அதாவது படிக்கட்டு வந்து வடமேற்குல வர்றது கரெக்டுங்க, ஆனா வந்து பூமியிலயும் அது டச் ஆகாம எந்த பில்லரோட அமைப்பும் அது இல்லாம கேண்டிலிவரா இருக்கணும். ஓபன் டைப் கேண்டிலிவரா, அதாவது மழை வந்தா நனையணும், வெயில் அடிச்சா காயணும். இது போல அமைப்பு நீங்க கேண்டிலிவரா படிக்கட்டு அமைச்சுக்கலாம். அந்த இடத்துல வாஷிங் மிஷின் அதெல்லாம் வச்சா கூட அந்த இடத்த வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணணும். ஏன்னா அந்த இடம்தான் உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பிளஸ் ஆகும், உங்களோட வெற்றியை கொடுக்கற அமைப்பு அப்படின்னு அந்த இடத்த சொல்லலாம். அதனால வந்து அந்த இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கோங்க. ரொம்ப கனமான பொருட்களை வைக்க வேண்டாம். வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சுக்கலாம், ஆனா அப்பப்ப ரொம்ப சுத்தமா அந்த இடத்துல சுத்தம் படுத்தணும். படிக்கட்டு வந்து கேண்டிலிவரா அமைக்கணும். இது வந்து ஒரு கவனமா செய்ய வேண்டிய விஷயம். நிச்சயமா இது போல செய்து வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த சந்தேகங்களை தீர்க்கும், வாஸ்துப்படி உங்களை வீட்டை அமைச்சு கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். நேரம் நல்ல நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், உங்க பெயர் என்ன? ஹலோ மா, உங்களோட வாய்ஸ் அந்த கிளாரிட்டி இல்லம்மா, தெளிவா பேசலாம். உங்க பெயர் என்ன? ஹலோ மேடம், உங்க பெயர் என்னம்மா? நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேச வேண்டாமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஹலோ. ஓகே, நீங்க அடுத்த முறை கால் பண்ணும் போது உங்களோட கேள்விகளை தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. அம்மா, நீங்க நேற்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை பூஜையை பத்தி அதோட குறிப்பிட்ட நேரம் எந்த நேரத்துல வழிபட்டா ரொம்ப நன்மை தரும் அப்படின்னு சொல்றதா சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமாம்மா? நிச்சயமாம்மா. இன்னைக்கு 11:30 இருந்து 12:30, அதாவது 11:45 இருந்து 12:15 வரைக்கும் உள்ள உங்களோட வீட்டுல படையல் போட்டு அந்த நேரத்துல பூஜை பண்றது மிக சிறப்பா. உங்க ஒட்டுமொத்த உறவினர்களும் உங்க ஒட்டுமொத்த முன்னோர்களும் அதாவது கூட்டமா வந்து உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ற டைம் அந்த டைம். அந்த டைம்ல வந்து நீங்க உங்க வீட்டுல படையல் போட்டு பூஜை பண்றது இத ஆசீர்வாதங்களை முழுமையா பெற்றுக்கொள்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், மதியம் 11:45 இருந்து 12:15 பூஜை பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிருங்க. அந்த நேரத்துல தீப தூபங்கள் காட்டி முன்னோர்கள் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்களோ, விட்டுட்டு போயிருக்காங்களோ, அந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி அவங்களோட ஆசீர்வாதத்தை நேயர்கள் அனைவரும் முழுமையா பெற்று வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி. ஓகேமா, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அம்மா இணைப்புல தான் இருக்காங்க, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? வணக்கம். வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. கொரோனா கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிருத்திகா, அவங்க கேக்குறது எனக்கு சரியா கேக்கலங்க. அவங்க உங்ககிட்ட பேசுறது மிகவும் சந்தோஷம்னு சொல்லிருக்காங்கம்மா. உங்களோட சந்தேகம் என்னம்மா? ஹலோ. ஒரு இடம் வாங்கிருக்கோம். ஓகே. நான்கு தலைமுறை மூன்று தலைமுறையா அமைதியா இருந்த இடம், அந்த இடத்தை எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அல்ல, வாசல் எப்படி வைக்கலான்றது அவங்களோட சந்தேகமா இருக்குமா?
நிச்சயமாங்கம்மா. அதாவது மூன்று நான்கு தலைமுறையா ஒரு கட்டடம் கட்ட முடியாம அந்த இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்த நிச்சயமா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணணும். அந்த அந்த இடத்தோட அமைப்பு எப்படி இருக்கு, அந்த அந்த இடத்துக்கு வெளிப்புற வாஸ்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த பூமியோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதன் பிறகுதான் அதை வந்து வீடு கட்டுறத பத்தி யோசிக்கணும். வாசல் மட்டும் வச்சா போதாது, இப்ப வடக்கு வாசல் வைங்க கிழக்கு வாசல் வைங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு பதில் சொல்றது அது சரியான விஷயம் கிடையாது. அதனால ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு அந்த வீட்டை அந்த இடத்துல வந்து வீடு அமைக்கிறது தான் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும். இதுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருவச்சூர் வடிவுடையம்மன் பாதார விந்தத்தை பிடிச்சிக்கங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறது இந்த இறையாற்றல். நிச்சயமா நல்லபடியா வீடு கட்டி வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. ஓகே, நன்றிம்மா. உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் மூலிமா அந்த பூமியோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? அபிநய ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறோம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்க. கிழக்கு வாசல்ல வீடு கட்டிட்டு இருக்கோம். ஹலோ, தொடர்ச்சியா பேசலாமா? அம்மா இணைப்புல தான் இருக்காங்க. கிழக்கு வாசல்ல வீடு கட்டிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. வடக்கு படிக்கட்டு வச்சு நல்லா இருக்குமா இல்ல மேற்கு படிக்கட்டு வச்சு நல்லா இருக்குமா? அதாவது வீட்டோட மொத்த வாஸ்துவும் பார்த்துட்டுதான் படிக்கட்டு எந்த பகுதியில நீங்க அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் உங்களுக்கு பிடிச்சவங்கள கூப்பிட்டு மார்க் பண்ணி படிக்கட்டு போடுங்க. இது மாதிரி நேரலையில கேட்டு வீடு கட்டணுங்கிற இந்த மனப்பான்மையை விட்டுருங்க. நிச்சயமா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு கட்டுறதுதான் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கும். வடக்குல அதாவது படிக்கட்டு வைக்கலாமா மேற்குல வைக்கலாமா அப்படிங்கறது மார்க் பண்ணணும். அந்த இடத்துல வடக்குல நான் வைக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வடகிழக்குல வச்சிருந்தீங்கன்னா அது தவறான அமைப்பா இருக்கும். மார்க் அதாவது வடக்கு பகுதியில நீங்க வைக்கிறதா இருந்தா வடமேற்கு சார்ந்து கேண்டிலிவர் படிக்கட்டு வைக்கலாம். அல்லது மேற்கு பகுதியில நீங்க கேண்டிலிவரா ஓபன் டைப் பில்லர் இல்லாத ஒரு படிக்கட்டு தொங்கும் படிக்கட்டு அப்படிங்கிற அமைப்பை நீங்க அமைக்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல விஷயத்த கொடுக்கும். இருந்தாலும் ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு அதாவது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்க கூடாது. பல லட்சங்கள் போட்டு நம்ம வீடு கட்டும் போது பல ஆயிரங்கள் வந்து ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல தவறு வந்துடும். நிச்சயமா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி உங்க வீட்டை அமைச்சுக்கோங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அம்மா, அமாவாசை பூஜை எந்த டயத்துல பண்ணலாம்ன்றத பத்தி தெளிவா சொல்லிருந்தீங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துல எந்த வகையான பூஜை நம்ம மேற்கொள்ளணும்ன்றத பத்தி தெளிவா சொல்ல முடியுமாம்மா? நிச்சயமாங்கம்மா. அதாவது நம்மளோட தலைமுறையில நம்மளோட பெற்றோர்கள் நம்ம முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குற நாள் இந்த நாள். இந்த நாளில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பிடிச்ச உணவுகளை செய்து வாழை இலை போட்டு அதுக்கு வந்து அதில் எல்லாம் சாதம் பொரியல் சாம்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்பவும் நம்ம எல்லாரும் செய்கிற விஷயம்தான். அதெல்லாம் செய்துட்டு இந்த 11:30 பன்னெண்டே காலுக்குள்ள தீப தூபங்கள் காட்டி அதை அவங்களுக்கு வழிபாடு பட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில நமக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லதா நிறைய விட்டுட்டு போயிருப்பாங்க எல்லா பெற்றோருமே அவங்க குழந்தைகளுக்கு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நம்மள எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க இந்த மாதிரி நினைவுகளெல்லாம் திரும்ப நினைச்சு பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு உண்டான விஷயம்தான் இந்த மகாலய பட்சத்துல முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது. பிரபஞ்சத்தை பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய வச்ச உங்களுக்கு நன்றி அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து இன்னைக்கு நன்றி அப்படிங்கிற விஷயத்த ஒரு 500 முறையாவது குறைஞ்சபட்சம் சொல்றது நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கறதா இருக்கும். அதனால வந்து அந்த நேரத்துல வந்து கைகளை வந்து இது போல வச்சு நீங்க வந்து வழிபாட பண்றது பஞ்சபூத எனர்ஜியை வந்து உங்க உடம்புக்குள்ள கொண்டு வர்றதும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சபூத ஆற்றல் நிறையறதுக்கும் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பா இருக்கும். இது எல்லோருமே இன்றைய வாழ்க்கை இன்றைய செய்து பார்த்து வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள் நற்பவி. நன்றிம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் வசந்தா. ஓகே வசந்தாமா. அம்மா இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? சரிங்க மேடம். வணக்கம், நான் குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன். வேற ஆளா அம்மா? பேசுங்கம்மா, இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா உங்களோட சந்தேகம் என்ன? என் சந்தேகம் என்னன்னா வீட்டுல வந்து
கிழக்கு பாதம் ஓப்பனிதான், வீடு கட்டினதுல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. சண்டை சண்டை சண்டை, ஏதோ பிரச்சனையே தீர மாட்டேங்குது. ஒரு அமைதின்றதே இருக்க மாட்டேன். அவன் என்ன பாடுறான்னு கேள்றான். அம்மா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ரொம்ப தேவை. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்ப உங்க டிவியோட வால்யூமா மியூட் பண்ணுங்க, அல்லது மொபைல் எடுத்துட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றோம். அதை விட்டுட்டு நீங்க டிவி பார்த்துட்டே பேசுறது இங்க வந்து நம்மளால சரியா பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. இந்த மனப்பான்மையை ஃபர்ஸ்ட் மாத்தணும். வாஸ்து ரெண்டாவது தான், மனம் நம்ம தான் விட்டு கொடுத்து போறது தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு இந்த சண்டை சச்சரவுகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இருக்கும். கிழக்கு வாசலாக இருந்தாலும் அது உச்ச வாசலா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். உங்க வீட்டோட வடக்கு கிழக்குல வடகிழக்கு சார்ந்து உள்ள ஜன்னல்களை 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைங்க. அப்போ வந்து அந்த ஈசானிய பாகத்துல இருந்து குருவோட எனர்ஜி முழுமையா அந்த வீட்டுக்குள்ள நிறைய ஆரம்பிக்கும் போது தெய்வீக ஆற்றல் நிறையிற இடங்கள்ல நிச்சயமா நல்ல விஷயங்களே நடக்கும். இந்த சண்டை சச்சரவுகள்லாம் குறையும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்க மாதிரி தலைவாசல் பூஜை, பூஜை அறையை சுத்தமா வச்சுக்கிறது, காலை 6 to 7 ஒவ்வொரு இடங்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுறது, இது போற நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி நிறையறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்கம்மா. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பதி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? முத்துலட்சுமி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க முத்துலட்சுமி? நாங்க திருநெல்வேலில இருந்து பண்ணோம் மேடம். ஓகேம்மா, அம்மா இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். மேடம், நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தேன் மேடம். வாடகைக்கு தான் தாமசிக்கு இருக்கோம். இப்ப வேற ஒரு வீட்டுல வாடகைக்கு வந்திருக்கோம். கிழக்க பார்த்த வாசல் பாத்துக்கங்க. ஆனா அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சோம்லாம இருக்கு. அதான் எப்படின்னு கேட்கலாம் மேடம் அடிச்சேன். நல்லதுங்கம்மா. அதாவது இப்ப நம்ம வாடகை வீடுங்கும் போது வந்து நீங்க வந்து அந்த வீடு வந்து நமக்கு அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து உடம்பு முடியாம இருக்கு அப்படின்னா உடனே அந்த வீட்டை மாத்திக்கிறது தான் நல்ல விஷயம். இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போடுமே, இந்த மாதிரி சின்ன சின்ன சிரமங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா வேற வீடு மாத்திக்கிங்கம்மா. இது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்களுக்கு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்து இந்த ஆரோக்கியத்தை கொடுக்குங்கம்மா. அதே மாதிரி இப்ப இருக்கிற வீட்டுல கூட இந்த தென்கிழக்குல கிச்சன் இருந்தாலும் சரி, இல்ல இந்த தென்கிழக்கு சார்ந்த ஜன்னல்களை ஓபன் பண்ணி வைங்க. நிச்சயமா அந்த இடத்துல ஆரோக்கியம் நிறைவா இருக்கும். நீங்க வந்து அடுத்தது ஒரு வீடு வாடகைக்கு போகணும் அப்படின்னா பொது சுவர் இல்லாத, வடக்கு கிழக்கு சுவர்கள் வந்து பொது சுவர் இல்லாம இருக்கணும். கிச்சன் வந்து தென்கிழக்குலயே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புல போயிட்டு குடி போனீங்க அப்படின்னா இந்த ஆரோக்கியம் சிறப்பா மேம்படுங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அம்மா, பொதுவா வந்துட்டு வீடுகளில் என்னென்ன விஷயங்கள் எங்கெங்க வைக்கலான்றதுல அதிக பங்கு வகிக்கக்கூடியது டாய்லெட் எங்க வைக்கலாம் அப்படின்றது தான். வீட்டோட உள்பகுதியில டாய்லெட் அமைக்கிறதா இருந்தா எந்த இடத்துல வைக்கிறது சிறப்பா அமையுமா? நிச்சயமா. அதாவது இந்த டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வடமேற்குல அல்லது மேற்கோட மத்திய பகுதியில வர்றதுதான் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப நியூவா கொடுக்குற ஒரு பிளான்ல எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கோங்கம்மா. ஏற்கனவே தவறான அமைப்புல இருப்பாங்க. அதாவது வடகிழக்குல டாய்லெட் வச்சிருப்பாங்க, அல்லது தென்கிழக்கு தான் அதிகமான டாய்லெட் வச்சிருக்க பகுதியை நான் பாக்குறேன். இதெல்லாம் மாத்தி வடமேற்கு அல்லது மேற்கு மத்திய பகுதியில அமைச்சிக்கிறதுக்கு நல்ல விஷயமா இருக்கும். சில ஆப்ஷனா இன்னும் ரெண்டு இடங்களும் இருக்கு, நான் அதை வந்து வலியுறுத்துறது இல்லை. எந்த பொருளை எங்க வச்சா கரெக்டா நமக்கு ஆக்டிவேட் ஆகும், அதனால பலன் கிடைக்குமோ அதை மட்டும்தான் நான் சொல்றேங்கம்மா. 50% அதாவது உதவி பண்ற இடமும் இருக்கு, அது வந்து ரொம்ப ரேர். அதை அந்த இடத்த நம்ம வந்து வலியுறுத்த வேண்டாம். அதனால வடமேற்கு மேற்கு மத்திய பகுதி ரெண்டு பகுதியில டாய்லெட் அமைச்சுக்கிறது தான் நல்ல விஷயம். நன்றி. ஓகேம்மா, உங்களை நேரடியா பாக்குறது இருந்தாலும் உங்களோட டைரக்ட் விசிட்டும் நீங்க போறீங்களாமா? அதை பத்தின தகவல் சொல்ல முடியுமா? நிச்சயமாம்மா, நேரடி விசிட் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருக்கோங்கம்மா. இந்த டேரட் அஸ்ட்ராலஜி, டேரட் ஆரோட ஜோதிடம் மூலமா ஆன்லைன் கன்சல்டேஷன் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த செவ்வாய் என்று உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த நமது புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் கிருத்திகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி, 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 நற்பவி என்ற சொல் உலகெங்கும் ஒலிக்கட்டும். நல்ல பலனை அனுபவி என்ற அந்த அந்த சொல்லின் அர்த்தம் உலகெங்கும் நிறையட்டும். மக்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று இயற்கையை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். நன்றிம்மா. நன்றிமா.